Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB, Modern Literature, and we are discussing Alexander Pope's The Rape of the Lock, the mock epic, the text which is prescribed to us. And we have discussed almost all the elements, and now we have come to the original text. So whatever we have studied as summary and the characters, we are going to fix it in this original text, and we are going to gather some vital information. இப்போ கேண்டோ ஒன்னுல லுக் அட் த வே த போயட் அலெக்சாண்டர் போப் பிகின்ஸ் அ போயம். லுக் அட் த ஓபனிங் லைன்ஸ். வாட் டயர் ஒஃபென்ஸ் ஃப்ரம் ஆமரஸ் காசஸ் ஸ்பிரிங் அப்படின்னா, ஐ ஸ்பீக்கிங் அபவுட் த ஒஃபென்ஸ் தட் ஆர் த ஆக்ட் தட் பேரன் இஸ் கோயிங் டு கமிட், அண்ட் ஒய் டஸ் ஹீ கமிட் தட் ஒஃபென்ஸ். ஏன் அந்த பேரனுடைய செயல் is going to be offensive act, it is going to inflict pain on somebody, and why did the young man inflict pain அப்படினு கேட்டிங்கனா, it is because of amor. Amor na love, காதலால் உந்தப்பட்டு அவன் என்ன பண்றான், ஒரு செயல் செய்றான், அந்த செயல் வந்து it becomes offensive, and then what is the result of that particular offensive act is a mighty contest. Mighty contest here means a fight. And இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் யாரு என்ன வந்து என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு அதை பத்தி சொன்னது அப்படின்னா, இட் இஸ் கேரல் த மியூஸ். ஹூ இஸ் அ மியூஸ் இன் அலெக்சாண்டர் போப்ஸ் மாக் எபிக் த ரேப் ஆஃப் த லாக் அப்படின்னு சொன்னா யாரு? கேரல். கேரல். கேரல் இஸ் அ news, and Carol was the one who spoke about all these informations. Now romba alagana rhetorical questions iruk paarenga. Say what strange motive goddess could compel a well bred lord assault a gentle belle abrina girl, unmarried girl. Okay, oru nandraga oru nalla kudumbathila poranda oru lord vandu oru gentle belle va indha maari அசால்ட் பண்ணுவதற்கு என்ன ஸ்ட்ரேஞ்ச் மோட்டிவ் இருந்தது? வாட் வாஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் மோட்டிவ்? ஐ டு நாட் நோ. ஓ சே வாட் ஸ்ட்ரேஞ்ச் காஸ் எட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் குட் மேக் அ ஜென்டில் பெல்லி ரிஜெக்ட் அ லார்ட். இந்த மாதிரி ஒரு நல்ல வெல் பில்ட் மேன் வித் வெல் மேனர்டு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு லார்ட், அவன் வந்து பயங்கரமா அவளுக்கு லவ் அட்வான்ஸ் வந்து கொடுக்குறான், நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணி பார்க்குறான், ஆனால் அவன் எல்லாத்தையும் இந்த கேர்ள் ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? வாட் வாஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் காஸ்? ஹி டசன்ட் ஃபைண்ட் எனி கிரவுண்ட் ஃபார் தட். இட் அப்பியர்ஸ் டு பி அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் கேஸ். ஐ டு நாட் நோ வை திஸ் கேர்ள் ரிஜெக்டட் திஸ் லாட். தெர் இஸ் நோ, ஒருவேளை நான் கேர்ளா இருந்திருந்தா நான் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேனே, ஆனா அந்த கேர்ள் ஏன் வேணான்னு சொன்னா? நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல ஒரிஜினல் ஹிஸ்டரியில ஹூ வாஸ் அ பாரன்? ராபர்ட் லார்ட் பீட்டர். லார்ட் பீட்டர், ராபர்ட் லார்ட் பீட்டர், அந்த ஒரிஜினல்ல பெட்ரே ராபர்ட் லார்ட் பீட்டர். அவரு வந்து இஸ் ரொம்ப வெல் பிரெட் ஃபேமிலி, அப்படிப்பட்ட குடும்பத்துல ஒரு நல்ல பாக்குறதுக்கும் ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு, ஃப்ரம் அ ரிச் பேக்ரவுண்ட், வர்ச்சுவஸ் மேன் தான். அப்படி இருக்கிற மேனை வந்து ஆரபெல்லா ஃபார்மர் வேணான்னு சொன்னதுக்கு என்ன ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் இருக்க முடியும்? ஐ டு நாட் நோ அப்படின்னு தான் இவர் போயமை பிகின் பண்றாரு. தென் ஹி கோஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்டோரி. ரீசன் சொல்லிட்டாரு, அவருடைய ஒரு அவுட்லைனா ஸ்டோரியும் சொல்லிட்டாரு. நவ் ஹி கோஸ் டு டிஸ்கிரைப் பிலிண்டா. பிலிண்டா இஸ் ஸ்லீப்பிங். அவ வீட்டில் இருக்கக்கூடிய அங்கே பாருங்க, சிம்பலிசம்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன் திஸ் மாக் எபிக். என்ன அப்படின்னா, ஒயிட் கர்டன் சொல் த்ரூ ஒயிட் கர்டன் ஷாட் அ டிமரஸ் ரே. சொல் அப்படின்னா சன். சொல் மீன்ஸ் சன். சன் த்ரூ த ஒயிட் கர்டன், எவ்ரிதிங் இஸ் சிம்பாலிக். ஒயிட் கர்டன், ஒய் இஸ் ஒயிட் அப்படின்னா தட் சிம்பலைசஸ் அ பியூரிட்டி ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் ஸ்லீப்பிங் பியாண்ட். ஷீ இஸ் கன்சிடர்ட் டு பி அ பியோர் உமன், பட் even that pure woman kullariyum there is a sun's rays which is penetrating. What is the sun's rays? The feeling, the image of the baron is already there within Belinda, but she doesn't
ஓப்பன்லி டிக்ளேர் தட், ஆமா அவன் தான் என் மனசுக்குள்ள இருக்கான் அப்படின்னு அவ சொல்ல மாட்டேங்கிறா. அது எதனால அப்படின்னு தெரியல, மேபி பிகாஸ் ஆஃப் சோசியல் ப்ரெஷர். ஓகே, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஆஸ் ஷி இஸ் ஸ்லீப்பிங் அண்ட் த லேப் டாக்ஸ் கிவ் தெம் செல்ஸ் அ ரவுசிங் ஷேக், ஐயோ மிட் டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் டாக்ஸ் வந்து தே ஆர் ரைசிங் ஹர். எத்தனை டைம் பெல் ஹஸ் ரங், 3 டைம்ஸ் தே ரிங் த பெல் அண்ட் ஸ்லோலி ஷி இஸ் வேக்கிங் அப் அட் 12 நூன். திஸ் இஸ் த டைம், 12 மணிக்கு அவள் எழுந்து பார்க்குறா. அப்படியே மெதுவா என்ன பண்றா, ஷி இஸ் ஆன் அ பில்லோ ஸ்டில் லையிங் அண்ட் ஷி இஸ் லுக்கிங் அட் ஹர் விண்டோ. அந்த விண்டோவை பாருங்க அழகா, இட் இஸ் பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப். அடுத்த லைன்ல வருது, அதுக்குள்ளாரையும் அந்த சில்ப் வந்து என்ன பண்ணுது, ஹூ இஸ் தி சில்ப், கார்டியன் சில்ப், ஏரியல் ஏரியல். ஏரியல் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் கம்மிங் டு ஹர் இயர்ஸ் அண்ட் இட் இஸ் டெல்லிங் அபவுட் அ வெரி பேட் திங் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தெர் இஸ் அ வார்னிங், டோன்ட் எவர் திங்க் அபவுட் அ மேன் இன் யுவர் லைஃப். இஃப் அட் ஆல் யூ ஹாவ் த இமேஜ் ஆஃப் அ மேன், ஐ சா த இமேஜ் ஆஃப் அ மேன், இஃப் யூ ஆர் கோயிங் டு என்கரேஜ் அ மேன் டு கம் க்ளோசர் டு யூ, ஹீ இஸ் கோயிங் டு ஹார்ம் யூ. இட் மே நாட் பி ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா ஆஃப் த பேரன் கோயிங் டு ரேப் த லாக், பட் இட் மே பி த ரேப் ஆஃப் த வெர்ஜினிட்டி. நீ ஒரு ஆம்பளை பக்கத்தில் விட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், லைட்டாக பேசி பார்ப்பான், அதுக்கப்புறம் மற்ற வேலையை தான் பார்க்க ஆரம்பிப்பான். அதனால டோன்ட் அலோவ் அ மேன் க்ளோசர் டு யூ. திஸ் இஸ் ஹவ் வெர்ஜின் ஸ்பிரிட்ஸ் கீப் அட்வைசிங். அப்போ 1,000 bright இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் ஏர் இஃப் எவர் ஒன் விஷன் டச் பை இன்ஃபென்ட் தாட் அப்படின்னா என்னன்னா, சொல்றாங்க தி ஸ்பிரிட்ஸ் வில் நாட் அலவ் அ யங் கேர்ள் டு என்டர்டைன் த தாட் ஆஃப் அ யங் மேன். அண்ட் லுக் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் தி ஸ்பிரிட்ஸ், தே ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் த லைட் மிலிஷியா. மிலிஷியா மீன்ஸ் மிலிட்டரி, தே ஆர் த பிக் மிலிட்டரி, மிலிட்டரி ஆஃப் லைட். அண்ட் தே ஆர் ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் பெலிண்டா ஃப்ரம் சம்திங். வாட் இஸ் தட் சம்திங் தட் தே ஆர் ட்ரைங் டு டிஸ்ட்ராக்ட் அவர் அட்டென்ஷன் அப்படின்னா, தேர் இஸ் அ பாக்ஸ் விச் இஸ் தேர் நியர் த விண்டோ அண்ட் த பாக்ஸ் இஸ் கெப்ட் பை த பேரன். அந்த பாக்ஸ் மேல இவருடைய கண் படக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாயாக யார் இருந்தாங்க? Who are the people? Phillips. The spirits. கண்ணும் கருத்துமாக அவளை வந்து அந்த பாக்ஸ் பக்கம் திரும்ப விடக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனா அவளுடைய கண் அங்கே சென்றது. அதுல அந்த பேரன் வச்சிருந்த கிஃப்ட்ஸ் இருந்தன, அதுல பேப்பர்ஸும் இருந்தது, லெட்டர்ஸும் இருந்தது. ஓகே, இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய அந்த கேண்டோ 1ல லைன் நம்பர் 55ல அந்த ஸ்பிரிட்ஸை பத்தி பேசுறாரு அலெக்சாண்டர் போப். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஸ்பிரிட்ஸை பத்தி எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் அவர் கேதர் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் இட் அகெயின். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெர் ஆர் 4 kinds ஆஃப் ஸ்பிரிட்ஸ். வாட் ஆர் த 4 kinds ஆஃப் ஸ்பிரிட்ஸ் டீச்சர்ஸ்? லெசன் சிறுவைஸ் ஆகலையா? நேம்ஸ் சில்ப்ஸ் நிம்ஸ், சில்ஸ், ஜீனோம்ஸ், சாலமாண்டர்ஸ். நிம்ஸ், நிம்ஸுக்கு அப்புறம் சில்ப்ஸ், ஜீனோம்ஸ், சாலமாண்டர், இந்த 4 spirits பத்தியும் இங்க நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா, பெலிண்டாவுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன, வாட் ஆர் த ஃபேவரட் திங்ஸ் ஆஃப் பெலிண்டா, வாட் டஸ் ஷீ லைக் அப்படிங்கறத பத்தி லைன் நம்பர் 55ல அழகான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, பெலிண்டா லைட் சாரி ஷீ லவ்ட் கிளைடிங் சாரியட்ஸ். அவளுக்கு சாரியட் ரைட்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ஷீ லவ்ட் பிளேயிங் ஆம்ப்ரே, த கேம் ஆம்ப்ரே, கார்ட் கேம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்தது அவ எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவளுக்கு தன்னையே ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் அ உமன் வித் எக்ஸசிவ் செல்ஃப் லவ், தட் இஸ் அ டிராஜிக் ஃப்ளா ஆஃப் பெலிண்டா, செல்ஃப் லவ்.
நம்ம டாக்டர் ஃபாஸ்டஸுக்குமே அதுதான் ப்ராப்ளமே, இன்டெலெக்சுவல் ப்ரைட். ஹி ஸ்டார்டட் லவ்விங் ஹிம்செல், ஹி டிட் நாட் லவ் காட். நான் பெரிய ஆள்னு நினைச்சிட்டான் கடவுளை விட, அதுதான் அவனுக்கு ப்ராப்ளம் அங்க. இன்டெலெக்சுவல் ப்ரைட், இவளுக்கு வந்து பிசிக்கல் பியூட்டி, நான் தாண்டி அழகி, உலக அழகி நான் தான் அப்படின்னு அவ வந்து தன் மேல ஒரு கர்வம் இருந்தது. இந்த கர்வம் உள்ள வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா, யூ ஃபைண்ட் தீஸ் சில்ஸ் வேர் வில் கம் க்ளோசர் டு ஹர் அண்ட் வில் கீப் ஹர் அவே ஃப்ரம் மென். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சில்ஸ், வாட் இஸ் த ரோல் ஆஃப் த சில்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. த ரோல் ஆஃப் த சில்ஃப் இஸ் டு மேக் யங் கேர்ள்ஸ் ரிஜெக்ட் மென். ஓகே சரி, அதை பத்தி சொன்னோன்னே நான் வேற மாதிரி ஹைலைட் பண்ண முடியல, அதனால நான் டேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த இன்ஃபர்மேஷனையும் படிச்சு போறோம். இப்ப வாட் இஸ் த லா தட் கவர்ன் த ஸ்பிரிட் அப்படின்னா, ஸ்பிரிட்ஸ் ஹாவ் தியர் ஓன் லா, தே ஆர் நாட் கவர்ன் பை மார்டல் லாஸ். ஹியூமன் லா அவங்கள பைன் பண்ணாது, அதனால என்ன பண்ணுவாங்க, தி ஸ்பிரிட்ஸ் கேன் அசியூம் எனி ஃபார்ம் தட் தே விஷ். இப்ப பெலிண்டாவுக்கு பிடிச்சது பேரன் அப்படின்னா, பேரனுடைய ஃபார்ம் எடுத்து இவங்க பெலிண்டா பக்கத்துல வந்து நிப்பாங்க. They will not allow the real Baron to come closer. Did you understand that, teachers? Yes, sir. ஏன் அதற்கப்புறம் பாருங்க, லைன் நம்பர் 71ல ரொம்ப அழகா கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா, when young mates, they will melt when they see their lovers. Young maidens will always melt at the very thought of their lovers. இந்த மெல்ட்டிங்க நடக்க விடாம தடுப்பது யாருடைய வேலை அப்படின்னா, இட் இஸ் த சில்ஸ் ஒர்க். ஓகே, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த கேண்டோல கொடுக்கப்படுது. இப்ப கொடுக்கப்பட்டோன்னா நமக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெர் இஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் பெலிண்டா அண்ட் அபவுட் தி அதர் விமென் ஆஃப் த சோ கால்டு எலைட் கிளாஸ். இவங்க எல்லாமே ரொம்ப வர்ச்சுவஸ் விமன்லாம் கிடையாது. தே ஆர் காக்கெட்ஸ். வாட் இஸ் த வேர்ட் தட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் பெலிண்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. த வேர்ட் தட் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் பெலிண்டாஸ் கேரக்டர் இஸ் ஷி இஸ் அ காக்கெட். காக்கெட்னா ஷி இஸ் அ ஃபிளர்ட். ஹூ இஸ் அ ஃபிளர்ட்? சொல்லுங்க பார்க்கலாம், ஹூ இஸ் அ ஃபிளர்ட்? flirting with men, a girl who would love to get the attention of men, such a girl is called a flirt. So this girl is a flirt, she is a coquette, and all women inge Alexander Pope solra naan solla vadiyar ipdi sollitar ipdi mella poi solliraru, all women are coquettes, and what do? They actually attract the attention of men by a blush in their cheeks. And they make the heart of the BU, BU அப்படினா young men, flutter. ஒரு ஆயிரம் பட்டாம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகளை பறக்க விடுவார்கள் by a smile in their end of their lip. ஏன் அப்படின்னு ஒரு அழகா சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தது கூட்டு போறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவ் லுக் அட் த இன்ஃபர்மேஷன். ஏரியல் வந்து திருப்பியும் அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது, காது கிட்ட வந்து சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூரிங் த டே தேர் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் டேஞ்சர் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அ மேன். பிவேர் ஆஃப் ஆல், யூ ஹேட் டு பி வெரி வெரி கான்ஷியஸ், பர்டிகுலர்லி யூ ஹாவ் டு பி careful about the man, because already Ariel has seen the image of a man in the mind of Belinda, and the image of that man is the Baron's image. The Baron udaya image erkuna Belinda mind la irukku, adanalada avan enna pandra, avan pakkathula varumbodhu kuda ava periya objection panala, paravaala party thane vandittu poran appdinu oru nimisham uttuta, adutha nimisham vetnadukku appuram theriyudhu ayyo ivan poi ipdi pannitane appdinu. Okay, now பெலிண்டா என்ன பண்றா, அப்படியே அந்த பில்ல தெய்யம் எடுத்து பாக்குறான். அந்த பில்ல தெய்யக்குள்ளார தேர் இஸ் எ லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் தீஸ் கிஃப்ட்ஸ் அவ அதுக்குள்ளார மைண்ட ஃபிட் பண்ணக்குள்ளாரையும் சில்ஃப்ஸ் கம் அண்ட் டிஸ்ட்ராக்ட் ஹர்.
Okay, right. Now, look at the description. How did Belinda dress herself? Belinda dressed herself in white and she was aided by nymphs. அவளுக்கு அசிஸ்டண்டா பயங்கரமான மித்தலாஜிக்கல் பீயிங்ஸ் எல்லாம் இருந்தாங்க. Who are the nymphs? In mythology, they are the most beautiful creatures. Teachers, are you with me? Are you following? Yes, sir. Yes, sir. Okay, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, பிலிண்டாவுக்கு என்ன விலை உயர்ந்த ஆடை, அப்புறம் ஆடை ஆடை பிளஸ் ஜுவல்ஸ் எல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு விடுறாங்க. என்னென்னலாம் பாருங்க, தே வேர் டிரெஸிங் ஹர் வித் காஸ்கெட், ஒரு சின்னதா பாக்ஸ்ல இருந்து தே டுக் அவுட் இந்தியாஸ் க்ளோயிங் ஜெம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ளோயிங் ஜெம்ஸ் அதை எடுத்து அவளுக்கு அணிவித்தார்கள். தென் தே ஹேட் ஆல் அரேபியா பிரீத் ஃப்ரம் யாண்டர் பாக்ஸ் அப்படின்னா, அங்க இருக்க ஒரு பாக்ஸ்ல இருந்து அரேபியன் பெர்ஃபியூம் எடுத்து கொண்டு வந்து அவ மேல தெளிச்சாங்க. அதற்கப்புறம் தே ஹேட் டாட்டாய்ஸ் அண்ட் எலஃபென்ட்ல இருந்து எடுத்து வரப்பட்ட அவங்களுடைய எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட சீப்பு கோம்ப வச்சு அவ தலைய சீவினாங்க. அப்புறம் பவுடர் பண்ணாங்க. எல்லாமே அவ ஆல் அபவுட் ஹர் வாஸ் இன் ஒயிட். ஓகே, தேர் வேர் பின்ஸ், தேர் வேர் ரோஸ், தேர் வேர் பப்ஸ், பவுடர்ஸ், பேச்சஸ் பைபிள்ஸ் அண்ட் பில்லதேயு எல்லாத்தையும் வச்சு அவளை பயங்கரமாக டெக்கரேட் செய்தார்கள். ஓகே, ஐ திங்க் வித் தட் வி வில் புட் அ ஃபுல் ஸ்டாப் டு திஸ்.